கையோட வீட்டுக்கு வராம இவங்க ரெண்டு பேரும் எங்கதான் ஊர சுத்து போயிட்டாங்க? எங்க போயிட போறாங்க? வீட்டுக்கு தானே வர போறாங்க. எங்க முத தடவை வீட்டுக்கு வரா கல்யாண பண்ண கையோட சும்மாவே. எங்க தங்கச்சி வந்துட்டா? ஹாய் ஹாய் குழந்தாரே, வாட்ஸ்அப் பண்ணி வாங்க 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 குழந்தாரே. என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அது வந்து போதும் போதும் போங்க பேசாம. ஏய் சூப்பர் செலக்ஷன் டி, நம்ம பே சூப்பர் தான். வாங்க வாங்க. ரொம்ப செழிப்பா இருக்கீங்க போலயே. கைய விடுங்க. ஐயோ கைய முறிச்சு விட்டானே. அண்ணி உள்ள போனாலா? நீ வாங்க 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 வந்துட்டேன் வந்துட்டேன். லெஃப்டா ரைட்டா? லெஃப்டா ரைட்டா? கிடக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம மேல போங்க, ரெஸ்ட் எடுங்க. அண்ணே ரூம்ல ஏசி எல்லாம் போட்டுருக்கீங்களா? அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணி வச்சிருக்கேன். ஓகே நீ ஓகே நீ. என்ன சரி, சாவி தான் பழசா இருக்கு, கொடுத்தவங்க அது புதுசா இருக்காங்களே. என்னாச்சு? நாங்களும் ரொமான்ஸ் பண்ணுவோம்டா. அங்க பாரு செம்மையா இருக்க, இந்த போட்டோல தான் அழகா இருக்க. இது அப்படியே என் வால்பேப்பரா வச்சுக்க போறேன் என் போன்ல. சரி சரி வச்சுக்கோ வச்சுக்கோ. இதுக்குதான் கூப்பிட்டியா? செல்லக்குட்டி எங்கயோ எரியற மாதிரி உனக்கு தோணல? ஐஸ்வர்யா வெனீர் வச்சியா? வச்சாச்சு. அதுல பண்ணிருக்கா? இல்லையா கலந்துட்டேன். சூடா இருக்கும்ல? ஐயோ சூடா இருக்கும், நீங்க போங்க. ஓகே சரி நான் குளிச்சிட்டு வந்துறேன். ஐயோ குளிக்க போகும்போதான் எவனாவது கால் பண்ணுவான், எல்லாம் வேர்த்தவனுங்க. சை இப்படி வைத்து கிடக்குது. ஐயோ காலை சாப்பிட்டது வேலை காட்டுது போல இருக்க. பயிர் வேற கடா விடாங்குது. கொஞ்சம் ஓரமா ஒத்தி போ, அட ஒத்தி போ ஒத்தி போ, கொஞ்சம் ஓரமா ஒத்தி போ. இந்த விக்ஷாமா வண்டி வருது, ஓரம் போ தூரம் போ. நொய் நொயின்றானுங்க. என்ன தண்ணி காய வச்சேன்னு சொன்னா உள்ள எதுவுமே இல்ல. ஐஸ்வர்யா ராய் இங்க வாமா.
என்னாச்சு? தண்ணி காய வச்சேன்னு சொன்னா? ஆமா. இங்க தண்ணியே இல்ல, எதுல நான் குளிக்கிறது? இங்க தாங்க வச்சேன். எது இங்கயா? ஆமா. எங்க போயிருக்கோம் அந்த தண்ணி? தண்ணி ஏய் சகல கொஞ்சம் நவரு. யோ எங்கயா போற? பட்டாப்பட்டி எடுக்க வந்தயா? என்னது பட்டாப்பட்டி எடுக்க போறியா? ஆமா. இங்க இருந்த தண்ணி எங்க? நான் தான் கழுவத்துக்குனே. சுடு தண்ணி எடுத்து கழுவுனியா? ஆமாயா. எனக்கு குளிக்கிறதுக்கு போட்ட சுடு தண்ணிடா அது. ஏய் மாப்பிள்ளை காலனிக்கு சுடு தண்ணி இருந்தா எந்த தண்ணியா நடடா? இப்படை கோர்த்தி எப்படை வெல்லும் இந்த இடம் உனக்கு தெரியுமா? இங்க தான் அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தனை போட்டு போல போலன்னு பொலந்தேன். ஆமா, ரோட்ல ஏதாவது தப்பு நடந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன், அதனால பொங்கி எழுந்துருவேனா? ஆனா இந்த ரோட்ல எல்லாரும் கெத்து கெத்துன்னு கூப்பிடுவாங்க. என்ன இப்படி முச்சுங்க முச்சுங்கன்னு சாப்பிட்றா? இன்னும் என்ன சாப்பிட போறா, எவ்வளவு சாப்பிட போறான்னு வேற தெரியலையே. செலவு வேற அதிகமாயிருமே. செலவு பண்ணி தொலைவோம். யோ என்னையா ஜூஸ் போட்டிருக்க? போயா வேற போடியா? ஜூஸ் போட தெரியாதவங்களாம் கடையில் உட்காந்துக்கிட்டு. நீ என்ன அங்க பாத்துட்டு இருக்க? அங்க யார் இருக்கா? யார் அங்க இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. ஐயோ இவனா? புண்ண சைட் அச்சது மட்டும் இல்லாம திமுற வர பேசுறீங்க. என்ன சகல டிவி பார்க்க வந்தீங்களா? இது ஒண்ணுதானா நீ விட்டு வச்சிருக்க? சகல எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி மட்டும் தான் பேசுவீங்களா? உங்களுக்கு வேற வேலையா இல்லையா? எப்ப பார்த்தாலும் இருக்கிற பொருள்லாம் தூக்கி ரூம்ல வச்சுக்கிறதா உன் வேலையா? ஓவரா பேசாதீங்க. மூணு வருஷமா இதே வீட்டுல வாட்ச்மேனா இருக்கீங்க, நீங்களாம் பேசலாமா என்ன? பர்ம பஜார்ல சிடி வித்துட்டு ஜெராக்ஸ் கல்ல வேலை பார்த்துட்டு டிசிஎஸ் சிடிஎஸ் கதை குத்த வந்தா நீ? சகல இந்த மேட்டர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நானே உன் கடைக்கு எத்தனை வாட்டி கஸ்டமரா வந்திருக்கேன் தெரியுமா? ஓ நீங்க என் கடைக்கு கஸ்டமரா? போன மாசம் கொடுத்த சிடி எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. என்ன சிடி? ஐயோ என்ன சொல்றது, பர்ம பஜாரு ஒரு பஜாரு. சகலா எப்படி சகல சமாளிக்கிறது? சகா அங்க பாருங்க, அந்த பர்ம பஜ்ஜி ரவுடி சீடி விக்கிறான் பாருங்க, பாத்தீங்களா? ஆமா அந்த ஹீரோ அந்த சீடி குத்துறான். அதை புடிச்சான் பாருங்க, புடிச்சிட்டான் பாருங்க. இந்த கதையை பத்தமா பேசிட்டு இருந்தோம், செம்ம படம் இல்ல? இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்குமா? கிடை பின்னாடி பாடுறா, பின்னாடி பாடுறா. எங்க என்னடி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்க அப்பா மண்டை போட்ட நாள். என்னது? ஓ உன்னோட பர்த்டே இல்ல? நமக்கு கல்யாண நாள். கல்யாண நாளா? ஒரே நிமிஷம். ஒருவேளை சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கானோ? பத்தியா இவ்ளோ பெரிய லிஸ்ட், அவ்ளோ கிஃப்டா? நம்ம கல்யாணத்தோட லிஸ்ட் தாலி குடுத்தவங்கல இருந்து பன்னீர் தெளிச்சவங்க வரைக்கும் எல்லார் பேரும் இதுல இருக்கு. நடத்தமா பண்ண போறேன். என் வாழ்க்கைய நாசமாக்குறவங்க ஒரு ஒருத்தரை புடிச்சு சாவடிக்க போறேன். எவ்வளவு போலீஸ் வந்தாலும் பரவாயில்ல, தூக்குறேன். இல்ல எங்க போற? காலி பண்ண. அப்படியா? நீர்னா தானே காலி பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி உன்ன காலி பண்ண. நில்லு. காணா நீயா வந்த கொஞ்சமா அடிப்பேன். பலமா செஞ்சு விட்டுருவோம். உனக்கு இல்லதா கேளு. மண்டே பிங்க் கலர், டியூஸ்டே கிரீன் கலர், வெட்னஸ்டே எல்லோ கலர். 7 நாளைக்கு 7 சாரி வேணும். 7 நாளைக்கு 7 கலர் சாரியா? சரி சரி. மச்சான் கல்யாணம் பண்ணா கையோட வைஃபை கண்ட்ரோலா வச்சுக்கணும். அதை இதை வாங்கி தராம நீ வாங்கி கொடுதான் வாங்கிக்கணும். பாத்துக்க, கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஏய் என்னடி நீ ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் வாங்கி தர முடியாது, போ. வேறதான் வேலை இருந்தா பாரு, போ போடி. அப்ப வாங்கி தர மாட்டீங்களா? ஆகா பயந்துட்டா போல. ஆமா வாங்கி தர முடியாது, போ கிளம்பு. வாங்கி தர மாட்டீங்க? வாங்கி தர மாட்டேன். வாங்கி தர மாட்டீங்க?
வாங்கி தர மாட்டேன், வாங்கி தர மாட்டேங்க, வாங்கி தர மாட்டேங்க, வாங்கி தர மாட்டேங்க. அம்மா என்ன அடி சகல, இங்க என்ன சகல முக்கி நிக்கிறீங்க? அது ஒண்ணுல சகல, என் பொண்டாட்டிக்கு என் மேல இருக்க பாசத்துல ஃபுல்லா பாடி மசாஜ் பிசைஞ்சு விட்டா. பாடி மசாஜா? ஒரே ரிலாக்ஸ்டா இருக்கு. கொடுத்து வச்சவங்க சகல நீங்க. பாடி மசாஜ் எல்லாம் பண்றாங்க, எனக்கும் ஒருத்தி வாச்சிருக்காளே. ஆமா, உன் முடியே கலைஞ்சிருக்கு. ஐயோ சகல, நான் இந்த வீட்டுக்கு புது மாப்பிள்ள இல்லையா, அதனாலதான் ஹெட் மசாஜ். ஆமா சகல, ஆனா நம்ம பொழப்பு ஏன் சகல இவ்வளவு வெக்கம் கட்டு போயிட்டு இருக்கு? நம்ம பொழப்பு மட்டும் இல்ல சகல, தமிழ்நாட்டுல எல்லாரும் பொழப்பும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு பெருமை நமக்கு. பொண்டாட்டி ஒலிக, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சிறப்பா செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த ரமி பேசி ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ரமி பேசி ஆப் டவுன்லோட் பண்ணி ரமி விளையாடி பணம் சம்பாதிச்சு கேட்டுட்டு சொல்லிடுங்க. சாமிகளே சாமிகளே, சொந்த கதை கேளு.